stop suffering. எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் இப்பொழுது உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் காரியத்திற்குள்ளாக நாம் போறதுக்கு முன்பாக, ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் எப்படியாக இந்தத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது, வழியிலே, வேதனையிலே, பிரச்சனையிலே, கடினத்திலே, அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று வழி புரியாத மக்களுக்கும் தேவனுடைய வார்த்தையானதை கொண்டு செல்ல சரியாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் தேவனாண்டவராக இயேசுவுக்கு அனுமதியானதை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக அவருடைய வார்த்தையானது இந்த கற்றுக் கொடுக்கப்படும்படியாக, அதனாலே நீங்கள் யாருக்கெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை மீது அவருடைய அதி அற்புதமான பதில்களை கைப்பற்ற வழியானதை நீங்கள் திறக்கிறீர்கள். நாம் இதை குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாகும் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் எப்படியாக மக்களுக்கு நாம் உதவியான செய்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய அட்டவணையானது என்ன, நீங்கள் பார்க்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக, ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிப்படுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். நிச்சயமாக இந்த அட்டவணையானது மிக தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு இந்த கொடுத்திருக்கும். திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை எந்த நாளும் விடுமுறை நாள் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையானதை மாற்றும்படியாக என்றால், ஆண்டவராக இயேசு கொடுத்த பொறுப்பானது இதுதான், பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக. தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டதனுடைய நோக்கம் அதுதான், பிசாசுனுடைய கிரியைகள் அழிக்க. எதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கை மீது கடினங்களை, பிரச்சனைகளை, பலவிதமான போராட்டங்களை இதில் கொடுத்து நீங்கள் அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே வாழ்கிறவராய், அல்லது அந்த அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலே மறிக்கக்கூடியவராய் கூட உங்களுடைய சூழ்நிலை உங்களை தள்ளி கொண்டிருக்கிறதோ, நீங்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். ஏனென்றால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் விலையானதை செலுத்திருக்கிறார். நாம் அவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை கைப்பற்ற, அவருடைய வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கை மீது இந்தத்தில் பார்க்கும்படியாக. எனவேதான் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையின் மீது அதி அற்புதமான காரியங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இது யாருக்கானது நடக்கும், எப்படியான மக்கள் இந்த பதில்களை இந்தத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயம் நீங்கள் யார் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்களோ, நீங்கள் யார் அவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கிறவரா, அதை கீழ்ப்படுகிறவரா இருக்கிறீர்களோ, உங்களுக்காக நீங்க ஒருவேளை இந்த ஜூன் மாதம் பள்ளிக்கூடங்கள் இந்தத்தில் திறக்கப்பட போகிறது, சரியா இல்லைங்களா? நீங்க உங்க பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட கட்டணங்களை செலுத்துறது குறித்து யோசிச்சுட்டு இருக்கலாம். இந்த மாதம் உங்களுடைய சம்பளமானது போதுமானதா இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுடைய கட்டணங்கள், உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்ள, உங்களுடைய வீட்டின் வாடகை செலுத்த, பலவிதமான பிரச்சனை நீங்க இந்த இடத்துல திணறிட்டு இருக்கீங்க, நீங்க இந்த இடத்துல பயந்துட்டு இருக்கீங்க. நீங்க இங்க இந்த இடத்துல இப்படியாக நான் சொல்லலாம், யாரிடத்தில் கடன் கேட்பது என்று கூட யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்களை கடந்த வாரம் முழுவதும் உங்களோட நாங்க பேசின பிரகாரமாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாயிருப்பாய், தான் தேவனுடைய திட்டம். ஆனா தேவனுடைய இந்த திட்டம் நிச்சயமாக்கப்பட வேண்டுமே ஆனால் உங்களுடைய செயல் இந்தத்தில் செய்தாகப்பட வேண்டும். நீங்க பார்க்க போகிற சாட்சி இதனுடைய ஒரு ஆதாரம். ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் கைப்பற்ற, இல்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் ஒரு சாட்சி சொல்லணும்னா என் வாழ்க்கை மிகப்பெரியதை ஆசீர்வதிக்கப்படணும். இல்ல மக்களே, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் செய்கிற செயல் சிறியதோ பெரியதோ தேவன் அதை கனம் பண்ணுகிறவரா இருக்கிறார். என்றால் உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய அதி அற்புதமான பதில்களை உங்களுடைய வாழ்க்கை மீது இந்தத்தில் கொண்டு வரும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாக இருந்த இந்த பெண், இரண்டு பிள்ளைகளுக்கு தாயாக இருந்த இந்த பெண், இவருடைய வாழ்க்கை ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. கணவர் வேலையானது எழுதா, யோசிச்சு பாருங்க, கணவருக்கு வேலையானது இல்லை, இவள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி, இரண்டு பிள்ளைகள், எப்படியாக இந்த குடும்பமானது இருக்கும்? ஒருவேளை சரியா உங்களுடைய குடும்பத்துல நீங்க இப்படியான சூழ்நிலை கடந்து போகிறவரா கூட இருக்கலாம். இந்த பெண் எல்லா பக்கங்களிலும் வழி அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுதிலும் தேவன் கொடுத்த யோசனையை, தேவன் கொடுத்த வார்த்தையை எப்படியாக கீழ்ப்படிந்தா, தேவன் இவருடைய வாழ்க்கை எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சொல்ல முடியும், முழுமையான ஆசீர்வாதம் இன்னும் இந்தத்தில் கிடைக்கவிட்டாலும் இவருடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் துவங்கி இருக்கிறது. இவருடைய அடுத்த சாட்சி நிச்சயம் நான் நம்புகிறேன் இன்னும் மிகப்பெரியதாய் கூட இருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த நபர் எப்படியாய் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்,
தேவன் இவருடைய வாழ்க்கை எப்படியா இந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், இவருடைய வாழ்க்கை மீது பதில்கள் எப்படியா இந்த இடத்துல நிஜமானது, நீங்களே இந்த சாட்சியிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரண்யா, எனக்கு வயது 27. நான் முன்பு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன், இப்போ ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியா மாறி இருக்கேன். இதுக்கு முன்பாடி என்னுடைய பண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. எனக்கு என் கணவருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, வீட்டு வாடகை கட்ட முடியாத நிலைமை, நான் வச்சிருந்த வாகனத்தை டீவு கட்ட முடியாம எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய சூழ்நிலை, என் வீட்டு வாசல்ல கடன்காரங்க வந்து கேட்பாங்க, கடன் கொடுத்த காசு கேட்பாங்க. இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில தான் என் வாழ்க்கை இருந்தது. இந்த கடன் பிரச்சனைனால எங்களுக்குள்ள அடிக்கடிக்கு சண்டை வரும், நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல தசம பாகத்துல நான் உண்மையா இருந்தேன். தேவனுடைய தசம பாகத்துல நான் உண்மையா இருக்கும்போது தேவனிடத்துல கேட்டேன், தேவனே நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன், ஆனா என்னுடைய பண வாழ்க்கை இவ்வளவு அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு, இதை நீங்க மாத்துங்க தேவனே, நீங்க சொன்னீங்க அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீங்க, நான் இப்ப உங்களை சோதிக்க விரும்புறேன், நான் உங்களுக்கு உண்மையான தசம்பகரியா இருக்கேன், என்னுடைய பண வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபம் செஞ்சேன். அந்த நேரத்துல தேவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தார், என்னுடைய வியாபாரத்தை தொடங்குற மாதிரி. என்னிடத்துல காசு எதுவுமே இல்லை, இருந்த வாகனத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எப்படி வியாபாரம் செய்யறது என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் தேவன் என்னிடத்துல பேசினார், நீ வியாபாரத்தை தொடங்கன்ட்டு. அந்த நேரத்துல என்னிடத்துல ஒரு பழைய சைக்கிள் இருந்தது, அந்த சைக்கிள் மூலயமா நானு பாரிஸ்ல இருந்து இந்த டீ கப் வாட்டர் கிளாஸ் அந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கடைக்கடையா போட ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல அந்த சைக்கிள் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நான் தேவனிடத்துல கேட்பேன், தேவனே நான் இழந்த அந்த வாகனம் எனக்கு மீண்டுமா வேணும், நான் இந்த மாதிரி கஷ்டப்பட விரும்பல, சர்ச்சுக்கு போய் ஆல்டர் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணேன், நான் ஆல்டர் முன்னாடி நின்று ப்ரே பண்ணி அழுதேன், தேவனே என்னுடைய பண வாழ்க்கையில நீங்க வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க, நீங்க சொன்னீங்க தசமாதத்துல யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு வானத்தின் கதவுகளை திறப்பேன்னு சொன்னீங்க, நான் உங்களுக்கு உண்மையான தசம்பகாரியா இருக்கிறேன், நீங்க ஏன் எனக்கான கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்துல ஜெபிச்ச அழுது ஜெபிச்ச நானு. ஆனாலும் நான் உண்மையான தசம்பகாரியா முன்னோக்கி போனேன். முதல்ல என்னுடைய வியாபாரத்தை நான் தொடங்கும் போது என்னுடைய லாபம் வந்து ஒரு நாளைக்கு 30 ரூபாய் தான் இருந்தது. நான் நினைச்சேன் 30 ரூபாய் லாபத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வியாபாரத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா தேவன் இடத்துல பேசினாரு, இல்ல நீ முன்னோக்கி போ, முன்னோக்கி போ. நான் விடாம தொடர்ந்து முன்னோக்கி என்னுடைய வியாபாரத்துல முன்னோக்கி போனேன். அதே நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல வந்து வாடகை பத்தி பேசிட்டு இருக்கும் போது தேவன் இடத்துல பேசினார், நான் ஒரு இடத்துல பொருத்தனை செய்யும்படி. நான் அந்த நேரமே போய் தேவனிடத்துல, தேவனே நான் உங்கள இடத்துல ஒரு பொருத்தனை செய்யறேன், என்னுடைய வீட்டு வாடகை என்னால கொடுக்க முடியல, ஆனா வர லாபத்துல இருந்து முதல்ல உங்களுடைய வீட்டு வாடகைக்காக நான் ஒரு சிறிய பகுதி, என்னால் ஃபுல்லா கொடுக்க முடியாது, ஆனா ஒரு சிறிய பகுதி ஒரு தொகையை என்னால முடிஞ்ச சிறந்த காணிக்கையே மாசம் மாசம் உங்களுக்கான பொருத்தனையா நான் செய்வேன் தேவனே சொல்லி தேவனிடத்துல பொருத்தனை பண்ணேன். என்னுடைய அந்த முதல் வாரம் வந்த லாபத்தை நான் தேவனிடத்துல பொருத்தனையா அர்ப்பணிச்சேன். நான் அந்த பொருத்தனைய செஞ்ச அன்னைக்கும் தசம் பாகத்தையும் பொருத்தனையத்து போய் ஆல்டர் மேல வச்சு என்னுடைய பண வாழ்க்கையை முழுமையாய் மாத்துங்க, நான் உங்களை சாட்சியாய் மாற வேண்டும் சொல்லி ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ள என் கணவருக்கு நல்ல வேலை கிடைச்சது. நான் எந்த வாகனத்தை இழந்தனோ அந்த வாகனத்தை மீண்டுமாய் போய் நான் எடுத்துட்டு வந்தேன். என்னுடைய பண வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்த்தேன். என்னுடைய லாபம் 30 ரூபாய் இருந்த லாபம் இன்று வாரம் 4000 ரூபாய் வரைக்கும் தேவனை உயர்த்தி இருக்கிறார். என்னுடைய குடும்ப செலவுகளை சமாளிக்க கூடிய அளவுக்கு எனக்கான வருமானத்தை தேவன் கொடுத்திருக்கார். என் குழந்தைகளுக்கு சிறந்த உணவையும் சிறந்ததையும் நான் செய்கிறேன், நான் சிறந்ததை நானும் பாக்குறேன். தேவன் என்னுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அதிசயத்தை நிறுத்தினா. நான் தேவனை சோதிச்சு பார்த்தேன். நீங்களும் உங்கள் பண வாழ்க்கையில உண்மையா இருந்து தேவனை சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களுக்கான பதிலை தருவார். நல்லது மக்களே, இந்த நபருடைய சாட்சி உங்களுக்கான மிக தெளிவான புரிந்து கொள்ளுதல் இந்த இடத்துல கொடுத்திருக்கும். வேலை இல்லாதவராய் இருந்தா தேவனுடைய யோசனை, தேவனுடைய வழிநடத்தல் இவர் கிடைத்தது, ஒரு வியாபாரமானதை தொடங்க சரியா, இதுதான் இந்த இடத்துல என்னுடைய கவனமானது ஈர்த்தது என்று நாம் சொல்லலாம். எத்தனை பேர் உங்களோட தேவன் பேசிட்டு இருக்கார், எத்தனை பேர் தேவன் நீங்க இந்த இடத்துல செவி கொடுக்கிறவராய், உங்களுக்கு அவர் கவனம் செலுத்தி இந்த இடத்துல வழி நடத்தலை கொடுக்கிறவராய் அவர் உங்களோட பேசுகிறார். ஆனா பிரச்சனையானது என்ன, இந்த பெண் துவக்கத்தில் செய்த அதே போல் நீங்க பலர் இன்னும் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க. தேவன் யோசனை கொடுத்தா என்ன செய்யணும்ன்றது காமிச்சா, ஆனா அதனுடைய துவக்கம் இவர் எதிர்பார்த்த வழியில இல்லாததுனாலே அதை நிறுத்தவும், ஏன் சில நாட்கள் அதை நிறுத்தியும் கூட விட்டார்.
ஆனா எப்பொழுது இவர் தேவனுடைய சத்தத்திற்கு மிக கவனமாய் செவி கொடுக்க தேர்ந்தெடுத்தார், இதுதான் நான் உனக்கு காண்பித்த வழி. இந்த வழியில இப்போ இவர் தன்னுடைய செயலை தொடங்கினார் மக்களே. ஆம், தன்னுடைய செயலை தொடங்கினார். இவருடைய வாழ்க்கையின் மாற்றத்தை காண ஆரம்பிச்சார். பூஜ்யமாய் இருந்த ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையின் மீது இந்த இடத்தில் மாற்றத்தை, ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்மணியாய் இன்று தன்னுடைய செயலை இந்த செய்து கொண்டிருக்கிறார். உங்க பலர் இடத்துல தேவன் பேசுறார், நிச்சயம் எனக்கு தெரியும். தேவன் உங்களுக்கு பல வழி நடத்தலை கொடுத்திருக்கிறார். ஆனால் மிகப்பெரிய பிரச்சனையானதுன்னு நீங்கள் பதில்களை உங்களுடைய வழியில் எதிர்பார்க்கிறீர்கள். நிச்சயம் இல்லை மக்களே, நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டவைகளாய் இந்த இருக்கிறது. நீங்க யார் தேவனுக்கு செவி கொடுக்கிறவராய், நீங்க யார் தேவனுடைய விருப்பமானதை செய்கிறவராய் இந்த இருக்கிறீர்களோ, அவருடைய திட்டம் அவருடைய விருப்பத்தின்படியாய் உங்களுக்கு வழி நடத்தப்படும். நீங்கள் அதை செய்து அதனுடைய பலனை பார்க்க. ஏன்னா இந்த நபர் துவக்கத்திலே பெரிய லாபத்தை எதிர்பார்த்தார். துவக்கத்திலே இவருடைய பதிலானது மிகப்பெரியதா இருக்கும்னு எதிர்பார்த்தார். இது எதுவும் அப்படியாக இந்த இல்ல, நீங்க விரும்புகிறபடியோ நான் விரும்புகிறபடியோ இல்ல, தேவன் விரும்புகிறபடி இவர் செயலை செய்தார். தேவன் இவருக்கான வழியை இந்த இடத்துல கொடுத்தார். இவருடைய லாபங்கள் அதிகரிக்க தொடங்கியது. நிச்சயமாய் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், மிக அதிகமாய் தேவன் இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கு வழியானதை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் கீழ்ப்படிந்து செயல்படுகிற ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய சாட்சிகளுக்காய் இவர் தன்னை தயார்படுத்துகிறார். அதுதான் தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. இந்த சாட்சியை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க யார் இடத்துல யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, என் பையனுடைய ஃபீஸ் அப்படி நான் கட்ட போறேன், பொண்ணுடைய ஃபீஸ் அப்படி கட்ட போறேன், என் வீட்டு வாடகை மாதிரி கொடுக்க போறேன். பூஜ்யமா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, இந்த வார்த்தைக்கு மனுச்சுக்கும், பூஜ்யமா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவன் முழுமையாக்க விரும்புகிறார். உங்களுடைய செயல் அவருடைய வழி நடத்துதல் மாற்றமானது இந்த கொண்டு வர முடியும். தேவன் உண்மை தன்மையை கணம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் யாரெல்லாம் தேவனை சோதித்து பார்க்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறீர்களோ வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் அவருடைய வார்த்தை சொன்னார், அதனாலே என்னை சோதித்து பார்க்க. நீங்க தேவனை சோதிங்க. தேவன் சொன்ன அதிகாரத்தோடு, தேவன் சொன்ன வழியோடு அவர் உங்களுடைய செயலை ஆசீர்வதிக்கிறவராய் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சரண்யா, இந்த நபருக்கு செய்தது போல தேவன் உங்களுக்கும் செய்ய முடியும். ஒருவேளை நீங்க இதை குறித்து இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புறீங்க, இன்னும் தெரிந்து கொள்ள விரும்புறீங்க, நீங்க வரவேற்கப்படுறீங்க. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்முடைய ஆலயத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக குடிந்த இந்த பொருளாதார வெற்றிக்கான கூட்டத்தை போல தேவனுடைய வழிநடத்தல் கொடுக்கப்பட்டது. நீங்களும் வரவேற்கப்படுகிறீர்கள். பாசு வெறும் திங்கக்கிழமை மட்டும் தான் வருவேன்னா, அப்ப நான் திங்கக்கிழமை மட்டுமே இந்த இடத்துல பண வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல, எல்லா நாட்களும் செய்ய உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாரா இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க நீங்கள் உங்களுடைய செயலை செய்ய தயாராக இருக்கும் பொழுதும் தேவன் மாறாதவர் மக்களே. நீங்க இங்க இந்த இடத்துல இன்னொரு சாட்சியும் பார்க்க முடியாத இடத்துல விரும்புறேன். இந்த நபருடைய முழு குடும்பத்தினுடைய மாற்றம், தேவன் இவருடைய வாழ்க்கை எப்படி அந்த இடத்துல மாற்றினார், இவருடைய வாழ்க்கையை எப்படியாக ஆசீர்வதித்தார் என்பதற்கான ஆதாரத்தை நீங்களே காணும்படியாக கணவனாய் மனைவியாய் இவர்களுடைய பிள்ளைகளாய் இந்த முழு குடும்பமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாக இந்த இடத்துல கைப்பற்றியதும் இந்த சாட்சியை நீங்க இந்த இடத்துல பார்க்கறதுக்கு முன்பாக விசுவாசம் உங்களை யாருக்கெல்லாம் இருக்கோ தேவன் சொன்ன வார்த்தை இந்த இடத்துல மறக்காதீங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். நீங்க தேவனிடத்துல பதிலானது எதிர்பார்க்கிறீங்க, நீங்க தேவனுடைய வழிகளை உங்க வாழ்க்கை மீது நிச்சயமாக்கப்படுறதை பார்க்க விரும்புறீங்க. ஆனா அது விசுவாசம் இல்லாம எப்படி உங்களால பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசம் மட்டுமே உங்களுக்கான கதவுகளை திறக்க முடியும். நீங்க பார்த்த இந்த சாட்சி விசுவாசத்தினாலே கைப்பற்றப்பட்டது. நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சி விசுவாசத்தினாலே கைப்பற்றது. நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய பதிலை கைப்பற்ற விரும்புறீங்களா? மீண்டும் விசுவாசத்தை செயல்படுத்துங்க. எனவே உங்களுடைய விசுவாசம் பலப்படுத்தப்படவும் அது எப்படியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள இந்த சாட்சியை முழுமையாய் இதில் கவனியுங்கள். எங்கும் போக வேண்டாம், இதில் உங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். இந்த நபர்கள் எப்படியாக இருந்தாங்க, இவங்களுடைய வாழ்க்கை தேவன் இன்று எப்படியாக ஆசீர்வதித்து இருக்கிறார், முழு சாட்சியும் கவனியுங்கள். இப்பொழுதே பரிசுத்தாவியானவர் இருக்காருன்னு நான் நினைச்சேன். இன்னும் சொல்லப்போ நான் ரொம்ப பரிசுத்தம் நினைச்சேன். நான் முழுமையா பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருக்கேன். நான் ஆலயத்துல தான் பிறந்தேன், ஆலயத்துல தான் வளர்ந்தேன். ஆனா எனக்கு தெரியும் எனக்குள்ள ஒரு தவறானது இருக்குன்னு. ஆனா நான் அதை கண்டுபிடிக்க விரும்பல. எனக்கு மறிக்கிறத குறித்து ரொம்பவும் பயமானது இருந்தது. நரகத்துக்கு போறத குறித்து ரொம்ப பயம் இருந்தது. என் பேரு நயாரா மார்சே. என்னுடைய பெயர் மசிலோ சரிஸ். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்த பெண்ணாதான் வளர்ந்தேன். என் குடும்பத்துக்கு தேவனுடைய வார்த்தை தெரியும். என்னுடைய தாயாரும் என்னுடைய அண்ணனும் வெளிப்படுதல், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் ரொம்ப நம்பினாங்க. ஆனால் வேதகம் சொல்கிற மாதிரி எங்களுடைய வாழ்க்கையானது இல்லை. எனக்கு 15 வயசு இருக்கும் போது தான் மசல்லோ என்னுடைய கணவரை நான் முதல் முறை பார்த்தேன். அவர் என்னுடைய விசுவாசத்தை சார்ந்தவர் கிடையாது, அவர் அவிசுவாசி. ஆனால் நான் எங்கள் அம்மாவை தான் பின்பற்றிட்டு இருந்தேன். அவங்க 3 டைவர்ஸ் பெற்றவங்க. அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியும், உண்மை தெரியும். ஆனாலும் அந்த 3 உறவுலேருந்து அவங்களுக்கு எதுவுமே பிரயோஜனமாக இல்லை, அது எதுவுமே அவங்களுக்கு சம்மந்தப்படலை.
அதே போலதான் நான் நினைச்சேன் நாங்க பொருத்தமானவங்களா இருப்போம்னு. ஆனா ஏன் வாழ்க்கையில எதுவும் சரியா வரல? இப்படிப்பட்ட ஒரு நபராக தான் நான் நயாராவை சந்திச்சேன். பெண்கள் பின்னாடி சுற்றக்கூடியவனாக இருந்தேன், அதிகமாக குடிக்கிறவனாக இருந்தேன். என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையே பெண்கள் தான். ஏன்னா இவளோட சந்தித்தில் ஏற்படுத்தக்கூடிய நபராக இருந்தாலும் இவளை விட்டுட்டு மற்ற பெண்களோட சில நேரம் ஒன்றை விட அதிகமான பெண்களோட சுற்றக்கூடியவனாக இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய தவறானதை நான் உணர்ந்து இவ தேவனுக்கு முன்னாடி எப்படி உண்மையா இருக்கான்றதை பார்த்து நானும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தீர்மானம் எடுத்து ஆலயத்துக்கு வந்தேன். அந்த தருணத்துலதான் நாங்க ஆலயத்துல திருமணம் செஞ்சு கொண்டிருந்தோம். அந்த தருணத்துல இவர் மனம் மாறி இருந்தாரு. நான் உண்மையாவே பார்த்தேன், அவர் உண்மையான தேவனுடைய மனுஷனா இருந்தாரு. இனிமேலும் ஏமாத்துறவரா இல்ல, எனக்கு ஒரு நல்ல கணவரா ஆனாரு. அந்த தருணத்துலதான் என்னுடைய கணவர் போதகருக்கு நெருக்கமா இருந்தாரு. நாங்க போதர்கிட்ட ஒரு வித்தியாசமான நடவடிக்கையை பார்த்தோம். அவர் சத்திய வார்த்தைகள் எல்லாம் கூற ஆரம்பிச்சாரு. ஒரு தருணத்துல பாஸ்டர் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு கூட சொல்லிட்டாரு. அவர் ஆலயத்தையும் விட்டு போயிட்டாரு. ஆலயத்தையும் மூடிட்டாங்க. நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தோம். இன்னும் சொல்ல போனா அந்த பாஸ்டர் இப்ப வேற எதையோ வணங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாஸ்டர் எங்களுக்குள்ள ஒரு உண்மையான விசுவாசத்தை பார்த்ததுனால என் கணவர் இடத்துல பேசியிருந்தாரு, நீங்க ஏன் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக கூடாது, அங்க ரொம்பவும் கவனமா உங்களுக்கு வழிநடத்துல கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்போதான் என் கணவர் சொன்னார், வா நம்ம யூனிவர்சல் ஆலயத்துக்கு போகலான்னு. ஆனால் நான் அதை எதிர்த்து நின்று நான் வரலன்னு சொன்னேன். ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் அவர் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போன பிற்பாடு அவர் விசுவாசத்தை உடனடியாக புரிஞ்சுக்கிட்டாரு. நான் அதை புரிஞ்சுக்கல. ஏன்னா என்னால் புரிஞ்சுக்க முடியும், அவர் விசுவாசத்தில் தூய்மையாக இருந்தார். அதனால தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிற்பாடு அவரால் மனம் மாறுறதுக்கு எளிமையாக இருந்தது. முன்பாக பணத்தை குறித்து மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே பிஷப் பசேதோ ரட்சிப்பை குறித்து பேசினாரு. அதை அவர் புரிந்து கொண்ட காரணத்தினால சீக்கிரமாவே தேவனிடத்துல அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு. ஆனா என்னால அது முடியல, நான் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ள நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், மத ரீதியா இருந்தேன். நானே எனக்கு போதிச்சுக்கிட்டேன். பாஸ்டர் அங்க வேற ஒன்னு போதிப்பாரு, ஆனா நான் எனக்குள்ள கேள்வி கேட்டுட்டு எனக்கு நானே போதிச்சுப்பேன். நான் நினைச்சேன் எனக்கு பரிசுத்தாவியானவர் இருக்காரு, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன்னு. ஏன்னா நான் ஆலயத்துல பிறந்தேன், ஆலயத்துல வளர்ந்தேன், எனக்கு இயேசுவை பத்தி தெரியும். நான் மற்ற ஆலயத்தில் இருக்கும்போது அந்நிய பாஷையெல்லாம் பேசியிருக்கேன். அதனால நான் நினைச்சேன் நான் முழுமையா பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருக்கேன். நான் நினைச்சேன் நான் தேவனுடைய மகளா இருக்கேன். ஆனா உண்மையில அது இல்லை. இன்னும் சொல்ல போனா எனக்கு திருமணமான பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய கணவருடைய வாழ்க்கையை நான் ரொம்ப கடினமாக்கிட்டேன். எனக்குள்ள இருந்த பொறாமையினால, எனக்குள்ள சேர்த்து வச்சிருந்த பொறாமையினால அவரை அழிச்சிட்டேன். இது எல்லாமே எனக்குள்ளாக இருந்தது. வீட்டுக்கு வரும்போது சில நேரம் இவருடைய முகம் வெறுப்பா இருக்கிறது போல நான் பாப்பேன். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. நானே யோசிக்க வேண்டியதா இருக்கும், என்ன போயிட்டு இருக்கலாம். இப்ப இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி பேசுறாரோ நான் அதை வெறுப்பேன். அந்த பாஸ்டரையும் வெறுப்பேன். நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் எப்பெல்லாம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி பேசுறாரோ, எழுந்திரிச்சு நிக்க சொல்லும் பொழுதோ நான் எழுந்திருக்கவே மாட்டேன். நான் கர்ப்பமா இருக்கும்போது இது ஒரு நல்ல காரணம்னு நினைச்சு அவர் சொல்லும் போது நான் எழுந்திரிச்சு நிக்கவே மாட்டேன். நான் சொல்றதுதான் கரெக்ட், நம்ம பெருமையா இருக்கணும், நான் மட்டும்தான், நான் மேலும் நினைச்சேன் நான் தேவனுடைய மகளா இருக்கேன்னு. ரெண்டு வருஷமா யூனிவர்சல் ஆலயத்துல இந்த மாதிரியான ஒரு மத சார்பான விசுவாசத்துல தான் நான் இருந்தேன். நான் ஒரு பக்கம் நீச்சல் அடிச்சுட்டு போவேன், அவரு ஒரு பக்கம் நீச்சல் அடிச்சுட்டு போவாரு. இந்த மாதிரி தான் இருந்தது. அதன் பிற்பாடு நாங்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தோம். அதில் ஓரளவு வியாபாரத்தில் முன்னேற்றம் இருந்தது. ஆனால் நாங்கள் முழுமையான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பார்க்க முடியல. ஏன்னா நான் மத சார்பாக இருந்த காரணத்தினால. இதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை காலதாமதம் பண்ணிச்சு. நான் எதையாவது உணரணும்னு நினைப்பேன். நான் முன்பாக இருந்த ஆலயத்தில் ஏதாவது உணரணும், அதை நான் பரிசுத்தாவியானவரோடு ஒப்பிட்டு பார்த்தேன். ஒரு நாள் என்னுடைய கணவர் பரிசுத்தாவினால வழிநடத்த பற்றி என்கிட்ட சொன்னாரு. நீ எல்லாத்தையும் பண்ணலாம், பிரயோஜனம் இல்லை. ஆனா எல்லாத்தையும் பண்ணி நீ பரிசுத்தாவி பெறலனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னாரு. அந்த தருணத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு பரிசுத்தாவியானவர் இல்லை. நான் உண்மையாவே எல்லா மத சார்பையும் எடுத்துட்டு நேர்மையா இருக்கணும். ஆமா, எனக்கு பரிசுத்தாவி இல்லைன்னு நான் விரல் நீட்டி சொன்னேன். நான் அவரை தேட போறேன்னு சொன்னேன். நான் அவரை தேட ஆரம்பிச்சேன். அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. முதலாவது நான் மத சார்பா இருக்கிறத கைவிட்டேன், நான் யாரா இருக்கேங்கிறத கைவிட்டேன். அதன் பிற்பாடு நான் என்னோட எல்லாவற்றோட போனேன். என் வீட்டுல இருந்த பொருட்களை வித்தேன். என் வீடு காலியா இருந்தது. நாங்க தரையிலதான் தூங்கணும். என்னுடைய உடைகளை வித்துட்டேன். நாங்க தியாகத்தை தயார்படுத்திட்டு இருந்தோம். மேலும் சரீரபூர்வமான தியாகத்தை கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் தரையில படுத்திருப்பேன். ஆனா தரையில உட்காந்துட்டே நான் பரிசுத்தாவி தேடி இருக்கேன். நான் எழுந்து நடுராத்திரியில தேடுவேன். இதுதான் என்னுடைய பொறுத்தனையா இருந்தது. நான் அவரை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அந்த நாளானது வந்தது. அந்த தருணத்துல நான் நயாராவை பீடத்தின் மீதாக வச்சேன். அந்த மத சார்பை வச்சேன். அந்த போலித்தனமான நயாராவை கொண்டு போய் பீடத்தின் மீது வைத்தேன். இதுதான் என்னுடைய விண்ணப்பமாகவும் இருந்தது. ஆண்டவரே, உங்களுடைய ஆவி என் மீதாக வரணும். நான் பீடத்திலிருந்து திரும்பும் பொழுதே நான் பலமா உணர்ந்தேன். நான் தொடர்ந்து பரிசுத்தாவி தேடிட்டு இருந்தேன். நான் வித்தியாசத்தை உணர ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் வீட்டுல தனிமையில இருக்கும்பொழுது வேற யாருமே இல்லாங்க,
நான் தேவனிடத்துல பேசினேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீங்க இந்த இடத்துக்கு வரும்பொழுது கடினமான வார்த்தையினால மக்கள் இடத்துல பேசினீங்க. பல மக்கள் அதை ஏத்துக்கல, அவங்க இதை விரும்பல, அவங்க போயிட்டாங்க. நீங்களும் மேலும் சீஷர்கள் இடத்துலயும் இதை கூறினீங்க. நீங்களும் போக விரும்புறீங்களான்னு கேட்டீங்க. அப்ப பேதுரு சொல்லியிருந்தாரு, ஆண்டவரே, நீங்க மட்டும் தான் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கீங்கன்னு. அந்த தருணம் தேவன் இடத்துல பேசினா எங்க போவேன்? உங்க ஆவி இல்லாம நான் எந்த இடத்துல இருக்க முடியாது. நான் மத சார்பான பெண்ணா இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தேன். நான் என்ன அழுது அந்த இடத்துல தேவன் இடத்துல எல்லாவற்றையும் ஊற்றுனேன். அதன் பிற்பாடு நான் அழறத நிறுத்தினேன். எனக்குள்ள சமாதானம் இருந்தது. அதன் பிற்பாடு நான் யூனிவேர் ஆப்ல நான் போதனையை கேட்டுட்டு இருந்தேன். பிஷப் ரெனால்டோ தான் பேசிட்டு இருந்தாரு, நீங்க எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனா விசுவாசிக்கலன்னா நீங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த தருணம் பரிசுத்தாவியானவர் என்ன இடத்துல பேசினாரு, நம்ப என்ன, விசுவாசி என்ன, அது மட்டும் போதும். அந்த இடத்துல நான் உண்மையாவே நம்பின பாஸ்டர், எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. நான் இனிமேலும் அழல. பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள உறுதியை கொடுத்தாரு. முன்பாக நான் அவருடைய மகளா இல்லை, இப்ப நான் அவருடைய மகளா இருக்கேன். இப்போ தேவன் என்கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய மகளா இருக்க. எனக்கு பரிசுத்தாவியானவர் கிடைச்சாரு. 2020 கொரோனா வைரஸ் ஆனது வந்தது. நான் பார்த்தேன் எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையல, எல்லாமே அப்படியே கட்டப்பட்ட மாதிரி இருந்தது. அந்த தருணம் நாங்க உண்மையாவே அந்த சூழ்நிலையை பார்த்து எதிர்படைஞ்சோம். என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கோம், நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நம்ம உணவு துறையில இருக்கிறதுனால ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்போம்னு சொல்லியிருந்தேன். அந்த தருணத்துல எங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் உணவு செய்ய முடிஞ்சது. எங்களால முழு சிட்டிக்கும் செய்ய முடியல. அந்த தருணம் உணவு கட்டுப்பாடு இருந்ததுனால, கொரோனா வைரஸ்ங்கிறதுனால எங்களால முழுமையா எதுவும் செய்ய முடியல, வாடகை செலுத்த முடியல, ரொம்ப கடினமா இருந்தது. அந்த பிற்பாடு தான் நாங்க ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணோம். அந்த தருணம் என்னுடைய கணவர் சொன்னார், நம்ம ஓபன் பண்ணோம்னா நமக்கு காசு வேணுமே, நம்ம இடத்துல எதுவுமே இல்லையே. ஏன்னா எங்ககிட்ட உண்மையாவே காசு இல்லை. எப்படி நம்ம காசு இல்லாம எப்படி ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். வருமானம் வரல, எந்த ஒரு லாபமும் இல்லை, எங்களிடத்துல பணமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு வருஷம் கடந்து போனோம். அதன் பிற்பாடு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அந்த இடத்துல நாங்க எங்களோட முழுமையோட போனோம். அந்த நேரத்துல ஒரு நபர் ஒரு அருமையான இடத்தை பத்தி பேசினாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்காக. அவங்க சொன்ன இந்த இடமானது மிக அருமையான இடம், ஏன்னா அந்த இடத்த பத்தி எனக்கு தெரியும். ஆனா நான் ஒருபொழுது அங்க போனது கிடையாது. ஆனா நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல, அந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரே வாரத்துல அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்காக நாங்க வழிகளை உண்டாக்கணும். ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்கான இடத்தையும் பெற்றுக்கொண்டோம். ரெஸ்டாரண்ட் திறந்து 8 ஆகுது. இப்போ மிக அருமையான இடம், பல மக்கள் கூடக்கூடிய இடமானதுல இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. மிக சிறந்த ஒரு இடம் அகது ரேஸ் அப்படின்ற ஒரு பகுதியில மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடிய இடமாக, கப்பல் துறைமுகமாக பல கப்பல்கள் இந்த இடத்துல வந்து நிற்கக்கூடியதாக, ரெஸ்டாரண்ட் முன்பாகவே பல கப்பல்கள் வந்து நிற்கக்கூடிய ஒரு மிக அருமையான இடத்துல இப்ப எங்களுடைய ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு நாங்க தேவனுக்கு மகிமை செலுத்துறோம், ஏன்னா நாங்க வெற்றிக்குரியவங்களா இருக்கோம். இப்ப நாங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். முன்பாக நாங்க ஒரு சின்ன குறிப்பிட்ட இடத்துக்கு தான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப முழு சிட்டிக்கும் எங்களால செய்ய முடியும். 18 நடக்காத விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு நாங்க வெளியில போறோம், பிரயாணங்களை மேற்கொள்கிறோம். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளோடு நாங்க வெளியில போறோம். இன்னைக்கு எனக்கு 15 ஒரு பையன் இருக்கா, ரொம்ப நல்ல பையன், எந்த பிரச்சனையும் கொடுக்கறது இல்ல. 12 ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் நல்லபடியா இருக்கா. 5 ஒரு பையன் இருக்கா. நான் தேவனை துதிக்கிறேன். என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. இன்னும் அதிகமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருந்து தேவன் இல்ல, சமாதானம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாமே தேவன் இடத்துல இருந்து வருது. உண்மையான மூல பொருளே தேவனுடைய பரிசுத்த ஆவிதான். அவரே எல்லாமுமா இருக்காரு. அவர் மட்டும்தான் எல்லாமே. சரியாக மக்களே, கணவனாய், மனைவியாய், பிள்ளைகளாய், இந்த முழு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை விட ஒரு நபருக்கு வேறு எது இந்த இடத்துல ஆசீர்வாதமா இருக்க முடியும்? நிச்சயமாக பூமியில இந்த இடத்துல பேசும் பொழுது ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக குடும்ப ஆசீர்வாதமானது இருக்கிறது. நீங்க உங்களுடைய குடும்பத்திற்குள்ள சமாதானத்தை பார்க்க விரும்புறீங்க, சந்தோஷத்தை பார்க்க விரும்புறீங்க. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல இதுல யோசிச்சிருக்கலாம். இந்த நபர் சாட்சி சொல்லும் பொழுது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி சொன்னாரே, நிச்சயம் இந்த நிகழ்ச்சி குறித்து வரப்போகிற நாட்களிலே நாங்கள் உங்களோடு இன்னும் அதிகமாக இத்தத்தில் பேசுவோம். ஆனால் இப்பொழுது நான் அதை பத்தி இந்தத்தில் இல்லை. இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசத்தை தேவன் மீதும் அவருடைய வார்த்தை மீதும் செயல்படுத்துவீர்கள். ஆனால் கீழ்ப்படிதலோடு கூட இந்த நபருடைய சாட்சியை போல உங்களுடைய வாழ்க்கையும் சாட்சியானதான் இந்தத்தில் இருக்க முடியும்.
உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடினங்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு முன்பாக எதுவும் இல்லை. நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது அதே பிரகாரம் தான் உங்களுக்கும் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் ஜெயிக்கிறவராயிருப்பீர்கள். எனவே மக்களே, சாட்சிகள் காண்பிக்கப்பட்டதா இருக்கிறது, நீங்கள் என்ன செய்யணும் சொல்லப்பட்டாயிற்று. இப்பொழுது தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்கள் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய வழிகளிலும் கீழ்ப்படுகின்றவராய் அவரிடத்திற்கு நீங்கள் திரும்பும்படியாக. நீங்கள் யார் அவரிடத்தில் திரும்புகிறவராக, அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவராக உங்கள் பகுதியை செய்கிறீர்களோ, நிச்சயம் தேவன் அதி அற்புதமான காரியத்தை செய்கிறவராய் இடத்துல இருக்கிறார். எனவே இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். இந்த விசுவாசத்தினுடைய ஜபத்தில் என்னோடு ஒன்றிணையும்படியாக தேவன் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக சமாதானத்தை, சந்தோஷத்தை, பலனைத்தல் கொடுக்க. குறிப்பாய் நீங்கள் யார் உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் தொடங்கும் இடத்துல இருக்கோம், அவங்க யாரெல்லாம் இடத்துல பள்ளிக்கூடத்தை போறதுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்காங்களோ அவங்களையும் நான் ஆசீர்வதிக்க போறேன். மேலும் பெற்றோராய் நீங்கள் இந்த இடத்துல கடந்து போகிற இந்த கடினமான சூழ்நிலைகள் இருக்கலாம், போராட்டங்கள், வலிகள், வேதனைகளான திட்டத்துல இருக்கலாம், நீங்க செலுத்த போகிற அந்த கட்டணங்களை குறித்து, அல்லது நீங்கள் இந்த இடத்துல அவங்களுக்காக கொடுக்க விரும்புகிற சிறந்த காரியங்கள் குறித்து, ஆசை என்கிட்ட இந்த இடத்துல பணமானதுல யூனிஃபார்ம் வாங்க, என்கிட்ட பணமானதுல நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, என்கிட்ட பணமானதுல இந்த பிரச்சனையை நான் சரி செய்ய, உங்களுடைய பலத்தினால அல்ல, தேவனுடைய பலத்தினாலே எல்லாம் கூடும். நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து உங்களுடைய பகுதி செய்யுங்க. தேவனை சோதிச்சு பாருங்க. தேவனை முதலாவது வைங்க. அவர் உங்களுக்கு வழி நடத்துதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். நிச்சயம் அந்த வழி நடத்தல் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்கள் ஏற்ற பலனையும் பதிலையும் பெற்றுக்கொள்ள. எனவே மக்களே, உங்களுடைய குடும்பத்தார் உங்களோடு இருக்காங்க, நான் ஒன்றிணைந்து நீங்கள் அழைக்கலாம். மேலும் நீங்கள் இந்த விசுவாசத்திலே தேவனுடைய வழி நடத்தலை பெற்றுக்கொள்ள என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். தேவனது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க. இது ஜெபத்திற்கான நேரம். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த மக்கள் யாரெல்லாம் தங்களுடைய கடினங்களை குறித்து, வலிகளை குறித்து, போராட்டங்களை குறித்து அழுது கொண்டிருக்கிறாரோ, ஒருவேளை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ, என் தேவன் இந்த நபர்கள் செவிகள் திறந்து இந்த வார்த்தைகள் உள்ளே நுழைய நான் கேட்கிறேன். இவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவ ஒருவரும் இல்லை, இது ஒரு பிசாசுனுடைய பொய் என் தேவனே. நிச்சயம் நீ சிலுவையில எங்களுக்கான வழிகளை திறந்தீர். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை ஆசீர்வதிக்க நீர் உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய பகுதியானது செய்தீர். என் தேவன், இப்பொழுது நாங்கள் யாரெல்லாம் இந்த பகுதியை ஏற்றுக்கொள்கிறவராய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராய், எங்களுடைய செயலை செய்வோமோ, நீர் அதி அற்புதமான பதில்களை இந்த இடத்தில் தருகிற தேவனாய் இருக்கிறேன். எனவே நான் தேவனே, ஆண்டவராக இயேசுவே, இப்பொழுதே இந்த தாயார்கள், இந்த பெற்றோர்களாய், ஒரு கணவனாய், மனைவியாய், ஒரு குடும்ப உறுப்பினராய், ஏன் பள்ளிக்கூடத்திற்கு போகும்படியாக அல்லது தன்னுடைய படிப்பை துவங்கும்படியாக இங்கு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய சர்வ வல்லமையான கரத்தில் இந்த இடத்தில் நான் வைக்கிறேன். அவர்களுக்குள்ளாக இருக்கிற பயத்தினுடைய ஆவி, சந்தேகத்தினுடைய ஆவி, குழப்பத்தினுடைய ஆவி, நடுக்கத்தினுடைய ஆவி, என் தேவனே, ஆண்டவராக இயேசுவே, எல்லாவற்றையும் நீக்கி போடும். இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது உம்முடைய சர்வ வல்லமையான கரம் வெளிப்படுத்தப்படும்படியாக என் தேவன், இவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், இவர்கள் இந்த செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய வார்த்தையிலும் வல்லமையிலும் வழி நடத்தப்படும்படியாக இவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க இந்த நான் கேட்கிறேன். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, வித்தியாசத்தை இந்த ஏற்படுத்தும். இந்த நபரையும், இந்த நபருடைய வீட்டையும், இவருடைய குடும்பத்தாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். என் தேவனே, பலத்தினாலும் வல்லமையினாலும் உம்முடைய வழிநடத்தலாலும் உம்முடைய ஆவியினாலும் இவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் பரிசுத்த தேவாவியானவரே, உம்முடைய சித்தம் இந்த வீட்டையும் இந்த வீட்டாரையும் நிரப்பட்டும், இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் பெயரால் விசுவாசிக்கிறவர் சேர்ந்து சொல்லுங்கள், நன்றி ஆண்டவராக இயேசுவே, ஆமென், ஆமென். தேவன் அவருடைய வல்லமையும் அவருடைய பலனையும் உங்களுக்கு கொடுத்தவராய் இருக்கிறார். அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையின் மீது நிச்சயமாக்கப்பட்டதாய். நிச்சய மக்களே, நீங்கள் யார் அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறீர்களோ, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மீண்டும் நாளை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம், அல்லது ஆலயத்திலே விசுவாசத்தின் கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு ஒன்றிணையலாம். இயேசுவின் பெயராலே சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.